வணக்கம். பொதிகை செய்திகளுக்காக எழிலன். தலைப்புச் செய்திகள். உத்தரகாண்டில் 4200 கோடி ரூபாய் மதிப்பில் புதிய திட்டங்கள். இன்று அடிக்கல் நாட்டை தொடங்கி வைக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. லித்தியம் உள்ளிட்ட மூன்று முக்கிய கனிமங்களை தோண்டி எடுப்பதற்கான உரிமை தொகை நிர்ணயம் மத்திய அமைச்சரவை ஒப்புதல். இலங்கை அதிபர் ரணில் விக்ரமசிங்கேவுடன் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் சந்திப்பு. மூன்று புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்து. வளர்ந்த நாடாக இந்தியா மாறுவதற்கு அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் வேண்டுகோள். வேளாண் ஆராய்ச்சிக்கு எம் எஸ் சுவாமிநாதன் பெயரில் விருது. சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு. உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான ஆட்டத்தில் 8 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் இந்திய அணி வெற்றி. விரிவான செய்திகள். உத்தரகாண்டில் இன்று ஒருநாள் பயணம் மேற்கொள்ளும் பிரதமர் நரேந்திர மோடி அம்மாநிலத்தில் சுமார் 4200 கோடி ரூபாய் மதிப்பிலான மேம்பாட்டு திட்டங்களை தொடங்கி வைக்கிறார். உத்தரகாண்டின் பித்ருராக் மற்றும் அல்மோரா ஆகிய மாவட்டங்களில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பிரதமர் பங்கேற்கிறார். அல்மோராவில் உள்ள ஜாகேஸ்வர் கோவிலுக்கு சென்று வழிபாடு நடத்த இருக்கிறார். இந்த பயணத்தின் போது ஜாகேஸ்வர் ஆதி கைலாஷ் இடையே பாரம்பரிய கைலாஷ் மானசரவர் புதிய புனித பாதையையும் பிரதமர் நரேந்திர மோடி நாட்டிற்கு அர்ப்பணிக்கிறார். ராணுவம் இந்திய திபெத் எல்லைப்படை வீரர்கள் மற்றும் எல்லை சாலைகள் அமைப்பின் வல்லுநர்கள் உள்ளிட்டோருடன் ஆலோசனை நடத்தும் பிரதமர் சாலை போக்குவரத்து மின்சாரம் நீர்ப்பாசனம் குடிநீர் திட்டம் வேளாண்மை கல்வி மருத்துவம் உள்ளிட்ட 4200 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை அடிக்கல் நாட்டி வைத்து தொடங்கி வைக்கிறார். பின்னர் பிரித்துராம் விளையாட்டு அரங்கில் நடைபெறும் மாபெரும் பொதுக்கூட்டத்தில் பங்கேற்று பிரதமர் நரேந்திர மோடி உரையாற்றுகிறார். அரசுமுறை பயணமாக பிரான்ஸ் சென்றுள்ள பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அந்நாட்டு பாதுகாப்பு உபகரணங்கள் தயாரிக்கும் நிறுவனங்களுடன் முக்கிய பேச்சுவார்த்தை நடத்தினார். பாரிஸில் நடைபெற்ற இந்த பேச்சுவார்த்தையில் பிரான்ஸ் பாதுகாப்பு உபகரணங்கள் தயாரிக்கும் நிறுவனங்களின் தலைமை செயல் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். இந்த பேச்சுவார்த்தை மிகவும் பயனளிக்கும் வகையில் இருந்ததாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். இந்தியாவும் பிரான்ஸும் இணைந்து பாதுகாப்புத் துறையில் செயல்பட்டால் நல்ல வளர்ச்சி கிடைக்கும் என்றும் அவர் கூறினார். நவீன பாதுகாப்பு உபகரணங்களை தயாரித்து ஏற்றுமதியை அதிகரிக்கவும் வாய்ப்பு உருவாகும் என ராஜ்நாத் சிங் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். மூன்று நாள் பயணமாக இலங்கை சென்றுள்ள வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அந்நாட்டு அதிபர் ரணில் விக்ரமசிங்கேவை சந்தித்து முக்கிய பேச்சுவார்த்தை நடத்தினார். இந்திய பெருங்கடல் வெளிமு நாடுகளின் கூட்டமைப்பின் 23வது மாநாடு கொழும்புவில் புதன்கிழமை தொடங்கியது. இதில் பங்கேற்று பேசிய அமைச்சர் ஜெய்சங்கர் இப்பகுதி நாடுகளின் நிதி அரசு எந்திரம் சட்ட அமைப்பு ஆகியவற்றின் கட்டமைப்பை வலுப்படுத்துவது அவசியம் என்றார். இந்திய பெருங்கடல் பகுதிகளுக்குள் வெளியேயும் நடைபெறும் நிகழ்வுகள் குறித்து இப்பகுதி நாடுகள் உரிய வகையில் தங்கள் கருத்தை வெளியிடச் செய்ய வேண்டும் என்று அவர் தெரிவித்தார். இந்திய பெருங்கடல் பகுதி தடையற்றதாகவும் அனைத்து நாடுகளின் நலன்களையும் உள்ளடக்கியதாகவும் இருப்பது அவசியம் என்று அவர் வலியுறுத்தினார். இதனைத் தொடர்ந்து கொழும்புவில் அதிபர் ரணில் விக்ரமசிங்கேவை வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் சந்தித்து பிரதமரின் அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்தார். இந்த சந்திப்பின் போது இருதரப்பு உறவை மேம்படுத்துவது உள்ளிட்ட அம்சங்கள் குறித்து விவாதிக்கப்பட்டதாக ஜெய்சங்கர் கூறியுள்ளார். இதனிடையே இந்தியா இலங்கை இடையே ஒத்துழைப்பை மேம்படுத்துவது உள்ளிட்ட மூன்று ஒப்பந்தங்கள் கையெழுத்தானது. நாட்டின் பாரம்பரிய கைவினைக் கலைஞர்களை ஊக்குவிக்கும் வகையில் கொண்டுவரப்பட்ட பிரதமரின் விஸ்வகர்மா திட்டத்திற்கு சேலம் மாவட்ட தொழிலாளர்கள் வரவேற்பு தெரிவித்துள்ளனர். இதுகுறித்த ஒரு செய்தி தொகுப்பினை தற்பொழுது காணலாம். விலை மதிப்புமிக்க பொருட்கள் இருந்தாலும்
கடுமையான உழைப்பு மட்டுமே தொழிலாளர்களை கைதூக்கி விடுகிறது. சேலம் மாவட்டத்தில் செவ்வாய்ப்பேட்டை, கிச்சிப்பாளையம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் தங்க நகைகளை உருக்கி நகைகளாக செய்யும் தொழிலாளர்கள் ஆயிரக்கணக்கில் உள்ளனர். இதேபோன்று வெள்ளிப்பொருட்களிலிருந்து கொலுசு உள்ளிட்ட ஆபரணங்களை உருவாக்கும் தொழிலில் 100,000-க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். ஒவ்வொரு நாளும் அனல் மிகுந்த வெப்பத்துடன் போராடி உழைப்பை கொடுக்கும் தொழிலாளர்களின் மத்தியில் பிரதமரின் விஸ்வகர்மா திட்டத்திற்கு அமோக வரவேற்பு கிடைத்துள்ளது. மதிப்புமிக்க நகைகளை உருவாக்கும் தங்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்த இந்த திட்டம் பல்வேறு வாய்ப்புகளை உருவாக்கும் என சேலத்தை சேர்ந்த தொழிலாளர்கள் நம்பிக்கை தெரிவிக்கின்றனர். என் பேர் பிரபாகரன். செவ்வாய்ப்பேட்டையில் நகை தொழில் செஞ்சிட்டு இருக்கிறேன். நம்ம தொழிலாளர் அனைவரும் சிரமப்பட்டு இருக்கிற இந்த நேரத்தில், தொழில் அனைத்தும் நலிவடைந்து கொண்டிருக்கிற இந்த நேரத்தில், நமது பாரத பிரதமர்கள் நமது நலனை கருத்தில் கொண்டு விஸ்வகர்மா யோகன திட்டத்தை ஒன்று அறிவிச்சிருக்கிறார். அது மிகவும் வரவேற்புக்குரியது. இந்த திட்டத்தால் நம்ம தொழிலாளர் அனைவரும் பயன்பெறணும், நம்ம தொழிலாளர்கள்லாம் எவ்வளோ சிரமப்படுறாங்கன்னு புரிஞ்சு அவர் அறிவித்தது மிகவும் நன்றிக்குரியது. அவரை ஐயாவுக்கு அவர்களுக்கு இதில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சேலம் செவ்வாய்ப்பேட்டை பகுதியில் நகை தொழில் செய்யும் பணியில் 500-க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் ஈடுபட்டு வருகின்றனர். பிரதமரின் விஸ்வகர்மா திட்டம் நகை தொழில் செய்யும் இவர்களிடையே மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கும் என நம்பலாம். சேலத்திலிருந்து ஜி விஜயகுமார். புதுமையான நியோ மோஷன் சக்கர நாற்காலிகள் மாற்றுத்திறனாளிகளின் வாழ்க்கையை மாற்றி வருகிறது. இதன் மூலம் மாற்றுத்திறனாளி பெண்கள் சுதந்திரமாக பணிக்கு செல்லும் வாய்ப்பு உருவாகியுள்ளது. இதுகுறித்த ஒரு செய்தி தொகுப்பு. சக்கர நாற்காலிகளை பயன்படுத்தும் மாற்றுத்திறனாளிகள் பொதுவாக 4 சுவர்களுக்குள் கட்டுப்பட்டே இருப்பார்கள். இதனால் இவர்கள் பல்வேறு துறைகளில் நல்ல வாய்ப்புகளை இழக்கும் நிலை இருந்து வருகிறது. ஒரு சிறந்த சக்கர நாற்காலி மாற்றுத்திறனாளியின் வாழ்க்கையில் ஒளி ஏற்றலாம். அத்தகைய ஒரு புதிய நவீன கண்டுபிடிப்பு தான் நியோ மோஷன் சக்கர நாற்காலியாகும். மேம்பட்ட இயக்கத்தால் உருவாக்கப்பட்டுள்ள இந்த நாற்காலி மாற்றுத்திறனாளிகளுக்கு சுதந்திரமான உணர்வை அளிக்கிறது. உதவிக்காக மற்றவர்களை நம்பியிருக்க வேண்டிய கட்டாயம் மாற்றுத்திறனாளிகளுக்கு ஏற்படுவதில்லை. நியோ மோஷன் மோட்டார் பொருத்தப்பட்ட சக்கர நாற்காலி இந்திய சூழ்நிலைகளை மனதில் கொண்டு உயர் தரத்துடன் உருவாக்கப்பட்டுள்ளது. இதன் விலை மலிவாக இருப்பதால் பயனாளிகளுக்கு இந்த நாற்காலி வரப்பிரசாதமாக உள்ளது. நாடு முழுவதும் 40 இடங்களில் 200-க்கும் மேற்பட்ட சக்கர நாற்காலியை பயன்படுத்துபவர்களை தயாரிப்பு குழு சந்தித்து அவர்களின் விருப்பங்கள் தேவைகள் குறித்து அறிந்தது. மேலும் மாற்றுத்திறனாளிகள் எதிர்கொள்ளும் சமூக பொருளாதார தடைகளை புரிந்து கொள்ள இந்த குழு முயற்சி செய்தது. குழுவின் இந்த முயற்சியால் மாற்றுத்திறனாளிகள் தங்களது குடியிருப்புக்குள் மட்டுமே சக்கர நாற்காலியை பயன்படுத்துவது தெரிய வந்தது. இதையடுத்து நியோ மோஷன் சக்கர நாற்காலியை உருவாக்க திட்டங்களை கொண்டு வந்ததாக அதன் தயாரிப்பு இணை நிறுவனர் சித்தார்த் தாகா தெரிவித்துள்ளார். இந்த நவீன நியோ மோஷன் சக்கர நாற்காலி வேலை வாய்ப்புகளை உருவாக்கி பணிக்கு செல்ல முடியாமல் இருந்த பலருக்கு தொழில்நுட்பத்தின் சக்தி ஆகியவற்றின் மூலம் வேலை வாய்ப்புகளை உருவாக்கியுள்ளது. இதே போன்று நியோஃப்ளை என்ற சக்கர நாற்காலி பல சிறப்பு அம்சங்களுடன் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இது 30 கிலோமீட்டர் தூரம் வரை செல்லும் திறன் கொண்டது. Hi, my name is Rihanna. I am in ECR, Vettuvangeni. Currently, I am working in Zomato delivery partner. I am so feel happy because before my life is dark only, but now my life is colorful. Reason of this vehicle. 4 மணி நேரத்தில் ரீசார்ஜ் செய்யும் இந்த நாற்காலி ரிஹானா உள்ளிட்ட எண்ணற்றவர்களின் வாழ்க்கையை மாற்றியுள்ளது. நவீன ஒளியேற்றி வருகிறது என்பது நிதர்சன உண்மை. ஒரு சிறிய இடைவெளிக்கு பின் செய்திகள் தொடரும். பாரதத்தின் கடந்த 9 ஆண்டுகால அதிவேக வளர்ச்சி பிரதமர் நரேந்திர மோடியின் தொலைநோக்கு பார்வைக்கு புதிய அடையாளத்தை உருவாக்கியுள்ளது. அதுதான் ரயில்வேக்கு புதிய அடையாளத்தை கொடுத்துள்ளது. அதிவேகம், பாதுகாப்பு, குறைவான பயண நேரம் ஆகியவற்றின் அடையாளம் தான் மேக் இன் இந்தியா மூலம் உருவாக்கப்பட்டுள்ள வந்தே பாரத் ரயில். ये वंदे भारत एक्सप्रेस उस भारत का प्रतीक है जो अपने हर नागरिक को बेहतर सुविधाएं देना चाहता है. ये वंदे भारत एक्सप्रेस आत्मनिर्भरता की तरफ बढ़ रहा है. வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் ரயில் முழுவதும் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்டதாகும். பயணிகளின் வசதிக்கும் பாதுகாப்பிற்கும் இதில் முக்கியத்துவம் அளிக்கப்படுகிறது. 180 டிகிரி கோணம் வரை திரும்பும் வசதியான இருக்கைகள்,
தானியங்கி கதவுகள், வைஃபை வசதி, சிசிடிவி கேமராக்கள், அவசர கால பேசும் வசதி, அதிநவீன அம்சங்கள் என அனைத்தும் புதிய அடையாளம். மொத்தத்தில் இந்த வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் ரயில் வளர்ந்து வரும் இந்தியாவின் புதிய அடையாளம். சென்னையில் நடைபெற்ற தேசிய தபால் வார விழாவில் தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். கிண்டி ஆளுநர் மாளிகையில் தேசிய தபால் வார விழா மிகச் சிறப்பான முறையில் கொண்டாடப்பட்டது. இதில் கலந்து கொண்ட ஆளுநர் மகளிர் மதிப்பு சேமிப்பு திட்ட சான்றிதழ்களுக்கான புத்தகங்களை பெண்கள் மற்றும் மாணவிகளுக்கு வழங்கினார். நிகழ்ச்சியில் உரையாற்றிய ஆளுநர் ஆர் என் ரவி கிராமப்புறங்களில் மிகச் சிறப்பான சேவையை தபால் துறை செய்து வருவதாக பாராட்டு தெரிவித்தார். தமிழகத்திற்கு மத்திய அரசு போதிய நிதி ஒதுக்கவில்லை என்று தமிழக நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்திருப்பது உண்மைக்கு மாறானது என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கடந்த 9 ஆண்டுகளில் தமிழகத்திற்கு மத்திய அரசு வழங்கிய வரி பங்கீடு 246,000 கோடி ரூபாய் என குறிப்பிட்டுள்ளார். நேரடி நிதியாகவே 477,000 கோடி ரூபாயை தமிழகத்திற்கு மத்திய அரசு வழங்கியிருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். மத்திய அரசு தமிழகத்திற்கு வழங்கும் வரி பங்கீடு 2 மடங்கிற்கும் அதிகமாக இருக்கும்போது தமிழக நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு சட்டப்பேரவையில் உண்மைக்கு மாறான தகவல்களை கூறுவது கண்டிக்கத்தக்கது என்றும் அண்ணாமலை தனது அறிக்கையில் தெரிவித்துள்ளார். லித்தியம் உள்ளிட்ட 3 முக்கிய கனிமங்களை தோண்டி எடுப்பதற்கான உரிமை தொகை நிர்ணயம் மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது. புதுதில்லியில் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் இந்த முடிவு எடுக்கப்பட்டது. இது தவிர டிஜிட்டல் தொழில்நுட்பத்துறையில் இரு நாடுகள் வர்த்தகத்தில் இருதரப்பு ஒத்துழைப்பு மேம்படுத்தப்படும். மேலும் தகவல் தொழில்நுட்பத்துறையில் வேலைவாய்ப்புகளை மேம்படுத்தும் வகையில் இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் இருக்கும். அமைச்சரவை கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் அனுராக் சிங் தாக்கூர், லித்தியம் உள்ளிட்ட 3 கனிமங்களின் சுரங்கத்திற்கான ராயல்டி விகிதங்களை அமைச்சரவை அங்கீகரித்துள்ளதாகவும் தெரிவித்தார். இளைஞர்களின் வளர்ச்சிக்காக இளைய பாரத் அமைப்பு உருவாக்கும் திட்டத்திற்கும் மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியிருப்பதாக அமைச்சர் அனுராக் தாக்கூர் கூறினார். நாம் கி ஏக் யுனானிமஸ் சன்ஸ்தா பனானே கா நிர்ணய லியா ஹை. மை பாரத் அம்ருத் கால் மே भारत को सशक्त और सबल बनाने के लिए आवश्यक है कि युवाओं में सेवा भाव हो और कर्तव्य बोध का संचार हो और उनकी सोच में देश के दर्शन और इतिहास का समावेश हो और उनमें भारत को आत्मनिर्भर भारत और विकसित भारत बनाने का दृढ़ निश्चय दृढ़ संकल्प हो. சிறுதானியங்களின் பயன்கள் குறித்து அனைவரும் அறிந்து பயன்படுத்த வேண்டும் என மத்திய தகவல் ஒலிபரப்பு மீன்வளம் கால்நடை பராமரிப்பு மற்றும் பால்வளத்துறை இணையமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். நீலகிரி மாவட்டத்தில் நடைபெறும் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்காக 2 நாள் பயணமாக உதகை சென்ற அவர் ஊட்டி சேரிங் கிராஸ் பகுதியில் பாஜக மக்கள் முகாம் அலுவலகத்தை ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். தொடர்ந்து குன்னூரில் உள்ள மகளிர் கல்லூரியில் மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சகம் மத்திய மக்கள் தொடர்பகம் சார்பில் சர்வதேச சிறுதானிய ஆண்டு குறித்த புகைப்பட கண்காட்சியை அமைச்சர் தொடங்கி வைத்தார். பத்திரிகை தகவல் அலுவலக கூடுதல் தலைமை இயக்குநர் அண்ணாதுரை தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவில் மத்திய அரசின் 9 ஆண்டுகால சாதனை புத்தகத்தை அமைச்சர் வெளியிட்டார். இதனைத் தொடர்ந்து பேசிய அமைச்சர் எல் முருகன், சிறுதானிய உணவு குறித்து அனைவரும் அறிந்து கொள்ளும் வகையில் மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக கூறினார். ஏற்றுமதி செய்வதோடு மட்டும் இல்லாமல் நம்மளுடைய தேவையை நாம் பூர்த்தி செய்து கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியில் மத்திய மக்கள் தொடர்பக கள விளம்பர அலுவலர் பிபின் நாத், அஞ்சல் கோட்ட கண்காணிப்பாளர் இந்திரா, சண்முகம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். புதிய அறிவியல் கண்டுபிடிப்புகளை உருவாக்குவதில் இந்திய இளைஞர்கள் முன்னோடியாக திகழ வேண்டும் என மத்திய கல்வித்துறை இணையமைச்சர் சுபா சர்க்கார் வலியுறுத்தியுள்ளார். கோவை ராமகிருஷ்ணா மிஷன் விவேகானந்தா கல்வி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் 18வது பட்டமளிப்பு விழா நடைபெற்றது.
இதில் சிறப்பு விருந்தினராக மத்திய இணையமைச்சர் சுபா சர்க்கார் கலந்து கொண்டு 228 மாணவ மாணவிகளுக்கு பட்டங்களை வழங்கி சிறப்புரையாற்றினார். சுவாமி விவேகானந்தரின் பொன்மொழிகளை பின்பற்றி நாட்டின் கல்வித்துறையை மேம்படுத்த பிரதமர் நரேந்திர மோடி பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக தெரிவித்தார். அடுத்த 25 ஆண்டுகளில் துடிப்புமிக்க இளம் தலைமுறையை உருவாக்க வேண்டும் என்ற இலக்குடன் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாகவும் எனவே புதிய கண்டுபிடிப்புகளை உருவாக்குவதில் இளைஞர்கள் முன்னோடியாக திகழ வேண்டும் என்றும் அமைச்சர் கேட்டுக் கொண்டார். நிகழ்ச்சியில் மாணவ மாணவிகளுடன் அமைச்சர் கலந்துரையாடி அவர்களை ஊக்கப்படுத்தினார். இதனைத் தொடர்ந்து நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்ற அமைச்சர் தனியார் கல்லூரி வளாகத்தில் சுவாமி வழிபாடு செய்து மரக்கன்றுகளை நட்டு வைத்தார். பின்னர் விவசாயிகள் உள்ளிட்ட பொதுமக்களிடம் கோரிக்கை மனுக்களை அமைச்சர் சுபா சர்க்கார் பெற்றுக் கொண்டார். கொரோனா தொற்று காலத்தில் பாதிக்கப்பட்ட வணிகர்களுக்கு உதவும் வகையில் தொடங்கப்பட்ட பிரதமரின் ஸ்வநிதி எனப்படும் சாலையோர வியாபாரிகளின் தற்சார்பு நிதி திட்டத்தில் 10,000 ரூபாய் மூலதன நிதியுதவி குறைந்த வட்டியில் வழங்கப்படுகிறது. இதுகுறித்த ஒரு செய்தி தொகுப்பை தற்பொழுது காணலாம். நாட்டில் கொரோனா தொற்று ஏற்பட்டபோது ஏராளமான சிறு வணிகர்கள் சாலையோர வியாபாரிகள் பாதிக்கப்பட்டனர். இதனால் அவர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டது. எனவே அவர்களின் வாழ்வாதாரம் மேம்பட மூலதன நிதியுதவி வழங்க மத்திய அரசு PM ஸ்வநிதி எனப்படும் பிரதமரின் சாலையோர வியாபாரிகளின் தற்சார்பு நிதி திட்டத்தில் 10,000 ரூபாய் வரை மூலதன நிதியுதவி வழங்கப்பட்டது. இந்த திட்டத்தில் வேலூர் மாவட்டத்தில் சுமார் 9,000 மேற்பட்ட சிறு வியாபாரிகள் நிதியுதவி பெற்று பயனடைந்தனர். எந்த பிணையும் இல்லாமல் வழங்கப்பட்ட இந்த நிதியில் திருப்பி செலுத்த ஓராண்டு காலம் கால நிர்ணயம் வழங்கப்பட்டது. இந்த குறிப்பிட்ட காலத்தில் திருப்பி செலுத்தியவர்களுக்கு 2 மடங்காக கடன் நிதியுதவியும் அளிக்கப்பட்டது. இதனால் சிறு வியாபாரிகள் வாழ்வில் முன்னேற்றம் காணப்பட்டதாக இந்த திட்டத்தில் பயனடைந்த பயனாளிகள் தெரிவித்தனர். எனக்கு வந்து கொரோனா காலகட்டத்துல ரொம்ப வாழ்வாதாரம் வந்து ரொம்ப மிகவும் பாதிக்கப்பட்டது. அந்த நேரத்துல வந்து மோடிஜி அவர்களால் ஒரு 10,000 ரூபாய் எனக்கு வந்து பேங்க் மூலமா சாங்ஷன் பண்ணி கொடுத்தாங்க. அதை நான் வந்து நல்ல முறையில திருப்பி கட்டிட்டேன். திருப்பி கட்டின பிறகு எனக்கு திரும்ப 20,000 ரூபாய் கொடுத்தாங்க. அந்த 20,000 ரூபாயும் வந்து நான் கட்டிட்டு இருக்கேன். இப்போ கொரோனா பீரியட்ல ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தேன். ஜனங்க வெளியே வர முடியாமல் சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தேன். அந்த சமயத்தில் மோடி அவர்கள் குறைந்த மானியத்தில் ஒரு 10,000 ரூபாய் கடன் உதவி செய்தார். அதை திருப்பி கட்டிய பிறகு மறுபடியும் 20,000 ரூபாய் கடன் உதவி செய்தார். அது எனக்கு பெரும் உதவியாக இருந்தது. மத்திய அரசு PM ஸ்வநிதி எனப்படும் பிரதம மந்திரி சாலையோர வியாபாரிகள் தற்சார்பு நிதி திட்டத்தை கொண்டு வரப்பட்டு அதன் மூலம் அவர்களுக்கு முதற்கட்டமாக ரூபாய் 10,000 குறைந்த வட்டியில் கடன் வழங்கப்பட்டது. பிறகு அவர்கள் மீண்டும் செலுத்திய பிறகு 2 மடங்காக உயர்த்தி கடன் வழங்கப்பட்டது. இதனால் வேலூர் மாவட்டத்தில் 1,000 கணக்கான சிறு வியாபாரிகள் பயனடைந்தனர். ஒதுக்க செய்திகளுக்காக வேலூரில் இருந்து மோகன். வேளாண் விஞ்ஞானி MS சுவாமிநாதன் நினைவை போற்றும் வகையில் ஆண்டுதோறும் அவரது பெயரில் மாணவர்களுக்கு விருது வழங்கப்படும் என்று சட்டப்பேரவையில் முதலமைச்சர் MK ஸ்டாலின் அறிவித்தார். 3 நாட்கள் நடைபெற்ற இந்த கூட்டத்தொடர் மறு தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடரின் முதலமைச்சர் 110 விதியின் கீழ் பல்வேறு அறிவிப்புகளை வெளியிட்டார். அதில் இந்தியா உணவு உற்பத்தியில் தன்னிறைவு பெற 1960களில் பசுமை புரட்சியை செயல்படுத்திய MS சுவாமிநாதனின் அளப்பரிய பணிகளை நினைவுகூறும் வகையில் தஞ்சாவூர் மாவட்டம் ஈச்சங்கோட்டையில் உள்ள வேளாண்மை கல்லூரி டாக்டர் MS சுவாமிநாதன் வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம் என்று அழைக்கப்படும் என தெரிவித்தார். தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் இளம் வேளாண் அறிவியல் பயிர்பெருக்கம் மற்றும்
மரபியல் பாடங்களில் அதிக மதிப்பெண் பெற்று முன்னிலை பெறும் மாணவர்களுக்கு டாக்டர் எம் எஸ் சுவாமிநாதன் பெயரில் ஆண்டுதோறும் விருது வழங்கப்படும் எனவும் கூறினார். முதலமைச்சரின் இந்த அறிவிப்பிற்கு அதிமுக, பாஜக உள்ளிட்ட அனைத்து கட்சி உறுப்பினர்களும் தங்களது ஆதரவை தெரிவித்தனர். தமிழ்நாட்டைச் சேர்ந்த வேளாண் விஞ்ஞானியான எம் எஸ் சுவாமிநாதன் இந்திய அளவில் முத்திரை பதித்து உலக அளவில் புகழ் பெற்றவர். பத்ம விபூஷன், ரமோன் மகசேசே உள்ளிட்ட உயரிய விருதுகளை பெற்றுள்ள அவரது நினைவை போற்றுகிற வண்ணம் தமிழ்நாடு அரசின் சார்பில் அறிவிப்பை வெளியிடுகிறேன். தஞ்சாவூர் மாவட்டம் ஈச்சங்கோட்டையில் உள்ள வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம் இனி டாக்டர் எம் எஸ் சுவாமிநாதன் வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம் என்று அழைக்கப்படும். அதேபோல் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் இளம் வேளாண் அறிவியல் பயிர் பெருக்கம் மற்றும் மரபியல் பாடங்களில் அதிக மதிப்பெண் பெற்று முன்னிலை பெறும் மாணவருக்கு டாக்டர் எம் எஸ் சுவாமிநாதன் அவர்கள் பெயரில் ஆண்டுதோறும் விருது வழங்கப்படும் என்பதை அறிவிப்பதில் பெருமையும் மகிழ்ச்சியும் அடைகிறேன். பேரவையில் கொடநாடு விவகாரம் தொடர்பாக சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியலிங்கம் கொண்டு வந்த சிறப்பு கவனஈர்ப்பு தீர்மானத்திற்கு பதிலளித்து பேசிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின், கொடநாடு வழக்கை சிபிசிஐடி விசாரித்து வருகிறது என்றும், விசாரணை அறிக்கை விரைவில் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்படும் என்றும், வழக்கில் தொடர்புடைய குற்றவாளிகள் யாராக இருந்தாலும் உறுதியாக தண்டிக்கப்படுவார்கள் என்று கூறினார். எதிர்க்கட்சி துணைத் தலைவர் இருக்கை விவகாரம் எதிரொலித்தது. பேரவைக்கு வெளியே செய்தியாளர்களிடம் பேசிய எடப்பாடி பழனிசாமி, எதிர்க்கட்சி துணைத் தலைவர் இருக்கை தொடர்பாக இதுவரை 10 முறை பேரவை தலைவருக்கு கடிதம் எழுதப்பட்டதாகவும், ஆனால் அது தொடர்பாக எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் பேரவை தலைவர் காலம் தாழ்த்தி வருவதாக குற்றம் சாட்டினார். பலமுறை மாண்புமிகு பேரவை தலைவரை சந்தித்து எங்களுடைய மூத்த சட்டமன்ற உறுப்பினர்கள் கடிதம் கொடுத்தோம். அவர் அதற்குண்டான தீர்வை காணாத காரணத்தினால் அது குறித்து இன்றைய தினம் சட்டமன்றத்தில் அவருடைய கவனத்திற்கு கொண்டு வந்தோம். கிட்டத்தட்ட 10 முறை சட்டப்பேரவை எதிர்க்கட்சி துணைவர் துணைத் தலைவர் நியமனம் குறித்தும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து 3 பேர் நியமிக்கப்பட்ட குறித்தும் 10 முறை சட்டப்பேரவை தலைவருடைய அறையில் கடிதம் கொடுத்திருக்கின்றோம். இதனிடையே அவையில் பேச அனுமதி மறுக்கப்பட்டதாக கூறி பாஜக சட்டமன்ற உறுப்பினர்கள் வானதி சீனிவாசன், எம் ஆர் காந்தி உள்ளிட்டோர் பேரவையில் இருந்து வெளிநடப்பு செய்தனர். பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலத்தில் மயிலாடுதுறையை சேர்ப்பதற்கான மேம்படுத்தப்பட்ட வேளாண் மண்டல திருத்த சட்ட மசோதாவை சட்டப்பேரவையில் வேளாண் துறை அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் தாக்கல் செய்தார். இந்த மசோதா குரல் வாக்கெடுப்பு மூலம் சட்டப்பேரவையில் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது. இதையடுத்து சட்டப்பேரவையை மறு தேதி குறிப்பிடாமல் பேரவை தலைவர் அப்பாவு ஒத்திவைத்தார். சந்திரயான் 3 மற்றும் கோவிட் தடுப்பூசியின் வெற்றி உலகளவில் இந்தியாவின் அறிவியல் நிபுணத்துவத்தை நிலைநிறுத்தியுள்ளதாக மத்திய அமைச்சர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்று உரையாற்றிய அமைச்சர், மத்தியில் ஆளும் பாஜக ஆட்சியில் அறிவியல், தொழில்நுட்பம் மற்றும் கண்டுபிடிப்புகளை பொறுத்தவரையில் ஒரு சிறப்பான தருணம் இது என்றார். சந்திரயான் 3 வெற்றி இந்தியாவிற்கு பெருமை தேடி தந்துள்ளதாக கூறிய அவர், கொரோனா காலத்தில் 100க்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு இந்தியா தடுப்பூசிகளை வழங்கியதாக சுட்டிக்காட்டினார். தற்போதைய 8 பில்லியன் டாலர் பொருளாதாரத்தில் இருந்து 2040ஆம் ஆண்டில் 40 பில்லியன் டாலர் பொருளாதாரமாக இந்திய பொருளாதாரம் முன்னேறுவதற்கு முக்கிய தூண்களில் ஒன்றாக விண்வெளி பொருளாதாரம் உருவெடுக்கும் என்று கணிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் ஜிதேந்திர சிங் தெரிவித்தார். தொடர்வது விரைவு செய்திகள். தமிழகம் முழுவதும் காலியாக உள்ள 2250 துணை செவிலியர்கள் மற்றும் கிராம சுகாதார செவிலியர் பணியிடங்களை நிரப்புவதற்கான அறிவிக்கையை மருத்துவ பணியாளர் தேர்வாணையம் வெளியிட்டுள்ளது. மருத்துவர்கள், செவிலியர்கள், மருத்துவ பணியாளர்களுக்கான நியமனங்களை மருத்துவ பணியாளர் தேர்வாணையம் எழுத்துத் தேர்வு, நேர்முகத் தேர்வு மூலம் மேற்கொண்டு வருகிறது. அந்த வகையில் தற்பொழுது மாநிலம் முழுவதும் காலியாக உள்ள 2700க்கும் மேற்பட்ட துணை செவிலியர் மற்றும் கிராம சுகாதார செவிலியர் பணியிடங்களில் 2250 பணியிடங்களை நிரப்ப மருத்துவ பணியாளர் தேர்வுக்குழு அறிவிக்கை வெளியிட்டுள்ளது. இதற்கான விண்ணப்பங்களை டபிள்யூ
mrb.tn.gov.in என்ற இணையதள பக்கத்தில் வரும் 31ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் ஒருங்கிணைந்த நிதி மற்றும் மனிதவள மேலாண்மை அமைப்பு குறித்த செயலாக்க தணிக்கை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. சென்னையில் நடைபெற்ற செய்தியாளர்கள் சந்திப்பில் இதுகுறித்து விளக்கம் அளித்த முதன்மை தணிக்கைத்துறை இயக்குநர் நெடுஞ்செழியன், தணிக்கையாளர் கே பி ஆனந்த் ஆகியோர் தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் சார்பில் இதுவரை 3,44,000 வீடுகளின் கட்டுமான பணிகள் முடிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தனர். 3,64,000 வீடுகளின் கட்டுமான பணிகள் பல்வேறு நிலைகளில் நடைபெற்று வருவதாகவும் அவர்கள் கூறினர். பள்ளி மாணவர்களின் அறிவாற்றல் மற்றும் படைப்புத்திறனை வெளிக்கொண்டு வரும் நோக்கில் தொடங்கப்பட்ட எழுதுக இயக்கத்தின் மூலம் 150 மாணவர்கள் எழுதிய புத்தகங்கள் வெளியிடப்பட்டன. தமிழகத்தில் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளி மாணவர்களுக்கு புத்தகம் எழுத பயிற்சி அளித்து வருகிறது. தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த 100க்கு மேற்பட்ட மாணவர்களை தேர்வு செய்து 43 நாட்களில் ஆளுக்கு ஒரு புத்தகம் எழுத எழுதுக இயக்கம் ஊக்குவித்து வருகிறது. அதன்படி நேற்று சென்னை மணப்பாக்கத்தில் உள்ள பாபுஜி நினைவு ஆசிரமத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் 150 மாணவர்கள் எழுதிய புத்தகங்கள் வெளியிடப்பட்டன. இந்த நிகழ்ச்சிக்கு முன்னாள் தலைமைச் செயலாளர் வே இறையன்பு தலைமை தாங்கி உரையாற்றினார். சேலம் விமான நிலையத்தில் 2 ஆண்டுகளுக்கு பிறகு பயணிகள் விமான சேவை வரும் 16ஆம் தேதி தொடங்கப்பட உள்ளதாக சேலம் நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ் ஆர் பார்த்திபன் தெரிவித்துள்ளார். ஓமலூரில் உள்ள விமான நிலையத்தில் இருந்து சென்னைக்கு ட்ரூஜெட் நிறுவனம் சார்பில் தினசரி விமான சேவை இயக்கப்பட்டு வந்த நிலையில் கடந்த 2021ஆம் ஆண்டு அந்த சேவை நிறுத்தப்பட்டது. இந்த விமான சேவையை மீண்டும் தொடங்க வேண்டுமென கோரிக்கை எழுந்தது. இந்த சூழலில் வரும் 16ஆம் தேதி முதல் விமான சேவை மீண்டும் தொடங்கப்பட உள்ளது. உலக பிரசித்தி பெற்ற தஞ்சாவூர் பெரிய கோவிலில் மாமன்னர் ராஜராஜ சோழனின் 1038வது சதய விழாவையொட்டி பந்தக்கால் நடும் விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. மாமன்னன் ராஜராஜ சோழன் ஐப்பசி மாதம் சதய நட்சத்திரத்தில் பிறந்ததை கொண்டாடும் வகையில் ஆண்டுதோறும் அவரது பிறந்த நாள் சதய விழாவாக கொண்டாடப்படுகிறது. இந்த விழா வரும் 24ஆம் தேதி தொடங்க உள்ளது. இதையொட்டி நடைபெற்ற பந்தக்கால் நடும் விழாவில் பல்வேறு பூஜைகளும் தீபாராதனைகளும் இடம்பெற்றன. ஹமாஸ் இயக்கம் ISIS இயக்கத்தை விட மோசமானது என்று இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு தெரிவித்துள்ளார். இஸ்ரேல் ஹமாஸ் தீவிரவாதிகளிடையே போர் 6வது நாளாக நீடித்து வருகிறது. ஹமாஸ் தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலில் இதுவரை இஸ்ரேலில் 2,000-க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர். 3,000 பேர் காயமடைந்துள்ளனர். இந்த நிலையில் ஹமாஸ் பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதல் தொடர்பான புகைப்படத்தை எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள இஸ்ரேல் பிரதமர் ஹமாஸ் இயக்கம் ISIS இயக்கத்தை விட மோசமானது என்றும், ஒரு இனப்படுகொலை பயங்கரவாத அமைப்பால் மட்டுமே இத்தகைய கொடூரங்களை செய்ய முடியும் என்றும் தெரிவித்துள்ளார். அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் ஆண்டனி பிளிங்கன் இஸ்ரேல் பயணம் மேற்கொள்ள இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. உலகக்கோப்பை ஒருநாள் கிரிக்கெட் போட்டியின் 9வது ஆட்டத்தில் ஆப்கானிஸ்தான் அணியை இந்தியா 8 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வீழ்த்தி வெற்றி பெற்றது. தில்லியில் நடைபெற்ற இப்போட்டியில் டாஸ் வென்ற ஆப்கானிஸ்தான் அணி முதலில் பேட்டிங் செய்தது. அந்த அணி 50 ஓவர் முடிவில் 8 விக்கெட் இழப்பிற்கு 272 ரன்கள் எடுத்தது. ஆப்கானிஸ்தான் கேப்டன் ஷாயிதி 80 ரன்களும் உமர் ஜாய் 62 ரன்களும் எடுத்தனர். இந்திய தரப்பில் பும்ரா 4 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். இதைத் தொடர்ந்து 273 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய இந்திய அணி 2 விக்கெட்டுகளை மட்டுமே இழந்து 273 ரன்களை எடுத்தது. இதன் மூலம் 8 விக்கெட் வித்தியாசத்தில் ஆப்கானிஸ்தான் அணியை வீழ்த்தி இந்தியா வெற்றி பெற்றது. கேப்டன் ரோஹித் சர்மா 84 பந்துகளில் 131 ரன்களை குவித்தார். விராட் கோலி 55 ரன்களை விளாசினார். பீகாரில் ரயில் தடம் புரண்ட விபத்தில் 4 பேர் உயிரிழந்துள்ளனர், 80 பேர் காயமடைந்துள்ளனர். டெல்லியின் ஆனந்த் விகார் ரயில் நிலையத்தில் இருந்து அசாமின் கமாக்கியா நோக்கி சென்ற அதிவிரைவு ரயிலின் 21 பெட்டிகள் பீகாரில் உள்ள ரகுநாத்பூர் ரயில் நிலையம் அருகே தடம் புரண்டன. இந்த விபத்து இரவு 9:35 அளவில் நிகழ்ந்தது. தகவல் அறிந்து நிகழ்விடத்திற்கு விரைந்து வந்த மீட்புக் குழுவினர் இடிபாடுகளில் சிக்கியிருந்த பயணிகளை மீட்டனர். இந்த விபத்து குறித்து ரயில்வே மண்டல மேலாளர் 4 பேர் உயிரிழந்து விட்டதாகவும் 80க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்துள்ளதாகவும் தெரிவித்தார். जो कार्य है वो है कि जो हमारे पैसेंजर्स हैं उनको मेडिकल एड प्रोवाइड करना और जो पैसेंजर्स हमारे सुरक्षित हुए हैं उनको सुरक्षित आगे की यात्रा का बंदोबस्त करना.
और उसके बाद हम लोग इसके बाकी डिटेल्ड कारणों का इन्वेस्टिगेशन करेंगे कि क्या हुआ है, बाकी ट्रैक का रिस्टोरेशन काम करेंगे। ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தமது எக்ஸ் சமூக ஊடப்பதிவில் மீட்புப் பணி தொடர்ந்து நீடித்து வருவதாக தெரிவித்துள்ளார். தேசிய பேரிடர் மீட்புக் குழு, மாநில பேரிடர் மீட்புக் குழு, மாவட்ட நிர்வாகம், ரயில்வே நிர்வாகம் உள்ளிட்டோர் மீட்புப் பணியில் ஈடுபட்டுள்ளதாக கூறியுள்ள அமைச்சர், விபத்தில் படுகாயமடைந்தவர்கள் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருவதாக குறிப்பிட்டுள்ளார். மீட்புப் பணி முழுமையாக முடிவடைந்ததும் தண்டவாள சீரமைப்பு பணி மேற்கொள்ளப்பட்டு ரயில் சேவையை விரைந்து துவக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் கோயம்புத்தூர், நீலகிரி, தருமபுரி, வேலூர், திண்டுக்கல், தேனி உள்ளிட்ட 15 மாவட்டங்களின் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. குமரிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகம், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் என அம்மையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரையில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு பொதுவாக வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், நகரின் ஒரு சில பகுதிகளில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் முற்பகல் 11 மணிக்கு. வணக்கம்.